Hi guys, welcome to my channel Hosaki Trends. என்னுடைய சேனல் இன்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் வீடியோஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மசாலா. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். அடுத்தது அஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச் இஞ்சி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ரெண்டு தக்காளி சாப் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மசிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ பத்து முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ வந்து இது மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள் நல்லா ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போது கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி எலை ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வணக்கிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது மிளகாத்தூள். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் இதை வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. மேலே ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இந்த கிரேவியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பாருங்கள் நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி நான் போய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணி வதக்குனீங்கன்னா அது வந்து கசப்பு வந்துடும். இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். இந்த கோபி மசால் கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.